ஓகே गाइस இந்த ரிசல்ட் வந்து வருமா அப்படின்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா அவ்வளோ ரிசல்ட் அந்த ரொம்ப வந்து ஆயிலி ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி டூ டூ போர் போர் டபுள் பன் போர் இல்ல போர் ஆயிலி ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி டூ ட்ராப்ஸ் மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்க டெய்லியும். ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சி நெக்ஸ்ட் வீடியோ, டேக் கேர், பாய். ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ட்ரை ஸ்கின்னுக்கு ஒரு சூப்பரான ரெமடி பத்தி தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அண்ட் நிறைய பேர் வந்து எனக்கு ரீசன்ட் டேஸா கேட்டே இருக்க ரெமடிஸ் தான். முல்தானி மட்டியை வந்து ட்ரை ஸ்கின் உள்ளவங்க டெய்லி வந்து யூஸ் பண்ற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுங்க, ஏதாவது ஒரு ரெமடி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா இந்த ரெமடி வந்து ட்ரை ஸ்கின் உள்ளவங்க முல்தானி மட்டியை ரெகுலரா கூட வந்து ட்ரை பண்ணலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அது என்ன, எப்படி மேக் பண்றது, எப்படி அப்ளை பண்றது, எல்லாமே இந்த வீடியோவை பார்த்தலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம்னா கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெலக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிபிகேஷன் ஆகும், நீங்களும் மறக்காம நம்ம வீடியோஸ் கிளிக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல நிறைய ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஃபேஷன், ஃபிட்னஸ் இது ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் வரும். ஸோ உங்களுக்கு ஆரம்பிச்சு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த முல்தானி மட்டி ஆயில் பண்ணுறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து ஆலிவ் ஆயில் எடுத்துக்கிறேன். ஆலிவ் ஆயில் வந்து பார்த்துட்டிங்கன்னா விட்டமின் இ இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது ரெண்டுமே நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. ரெகுலராக வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்போது பிம்பிள்ஸ் போனதுக்கப்புறம் டார்க் ஸ்பாட்ஸ் ஆயிரும் இல்லையா, அதை கூட வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப நல்லா வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேன். உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து எந்த பிராண்ட் ஆலிவ் ஆயில் வந்து செட் ஆகுமோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூட வந்து ஆல்மண்ட் ஆயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவுமே நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. கடையில் கேட்டு வாங்கும்போது ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதுவுமே நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. நம்மளோட ஸ்கின்னை வந்து ரொம்ப ஹைட்ரேட்டாக பார்த்துக்கிறதுக்கு இந்த ஆயில் ரொம்ப நல்லா வந்து ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு இது கூட கோகோனட் ஆயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த 3 ஆயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. நீங்கள் ஹெவி மேக்கப்லாம் வந்து போட்டிருக்கீங்க, ரிமூவ் பண்ணுறது கூட இந்த ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம முல்தானி மட்டி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து முல்தானி மட்டி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்க பிராண்ட் பார்த்துட்டிங்கன்னா ஹெர்போதயா. ஸோ உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து எது செட் ஆகுமோ அந்த பிராண்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது ஹெர்போதயா, பதஞ்சலி, இல்லைனா வந்து அரசி. இது 3ல வந்து எது எனக்கு கிடைக்குதோ அதை வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து எது செட் ஆகுமோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதை நார்மலாக வந்து நீங்கள் வெளியே வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 10 டேஸ்க்கு வரும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 20 டேஸ்க்கு வரும். தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மினிமலான குவான்டிட்டியில் வந்து செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஆயில் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆயிலை ஒன்லி ஃபேஸ்க்கு மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கிடையாது, நம்மளோட கை, கழுத்து இந்த ஏரியாஸில் கூட வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் காலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கருப்பாக இருக்கும், நெகத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும். அந்த ஏரியாஸ்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அதுவும் டே பை டே வந்து லைட்டன் ஆகும், ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் முட்டி சைடு, கால் முட்டி, கை முட்டி சைடெலாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபேஸில் வந்து அதிகமாக பேட்சியாக இருக்குது, டார்க் ஸ்பாட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆயிலை வந்து நீங்கள் டெய்லியும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 ட்ராப் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், ரொம்பவே நல்ல சேஞ்சஸ் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை ஸ்கின் உள்ளவங்களாம் வந்து கேட்குறீங்க முல்தானி மட்டி டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக இந்த ரெமடி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை ஃபேஸில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதையும் வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்டிடுறேன். ஓகே காய்ஸ், இந்த ஆயில் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றது வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து பார்த்துருப்பீங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை ஸ்கின் உள்ளவங்க கூட முல்தானி மட்டியை தாராளமாக வந்து ரெகுலராக ட்ரை பண்ணலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மண்ட் ஆயில் அப்புறம் வந்து ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். உங்ககிட்ட அது இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வெறும் கோகோனட் ஆயில் கூட வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பட் கோகோனட் ஆயில் வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது ரெகுலராக வந்து ட்ரை பண்ண வேண்டாம், நல்லது தான். பட் ஒரு சிலருக்கு வந்து அது செட் ஆகாமல் போயிடும். ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து இதை அப்ளை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பரா இருக்கும்.
ஸ்கின்ல வந்து நல்ல சேஞ்சஸ் வந்து பார்க்கலாம். ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் ஆகும், ஸ்கின் வந்து ஈவன் டோனா இருக்கும், ஸ்கின் நல்ல ஒரு க்ளோயிங்கும் வந்து பார்க்கலாம். உங்க ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா அன்இவனா இருக்கு அப்படின்னா தாராளம் அந்த ஆயில் வந்து நீங்க ரெகுலரா கூட வந்து யூஸ் பண்ணிட்டு வரலாம். இதுல வந்து நீங்க ஆலிவ் ஆயில் அண்ட் ஆல்மண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணா மட்டும்தான் ஸ்கின்ல நல்ல பிரைட்னஸ் அண்ட் நல்ல க்ளோயிங் வந்து பார்க்க முடியும். அது ரெண்டையும் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு ஒன்லி வந்து கோகோனட் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரிசல்ட் கொஞ்சம் வந்து டிலே ஆகும், ஸ்கின்ல ஒரு சில சேஞ்சஸ் வந்து தெரியாது. அதனால முடிஞ்சளவு வந்து ஆல்மண்ட் ஆயில் அப்புறம் அந்த ஆலிவ் ஆயில் ரெண்டையும் வந்து ஆட் பண்ணிட்டு இந்த ரெமடி வந்து நீங்க செஞ்சு யூஸ் பண்ணுங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் இதை வந்து பாத்தீங்கன்னா நைட் நீங்க தூங்க போறதுக்கு ஒரு 30 minutes முன்னாடி இதை வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க. இது எப்படி அப்ளை பண்ணணும் பாத்தீங்கன்னா நிறைய எடுக்க வேணாம், கொஞ்சமா இந்த மாதிரி ஒரு டிராப், இந்த மாதிரி ஒரு டிராப், இதே மாதிரி இன்னொரு ஒரு டிராப், ரெண்டு டிராப் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஒரு டிராப், ரெண்டு டிராப், ரெண்டு டிராப் எடுத்து என்னோட கை ஃபுல்லா வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிட்டு இது என்னோட ஃபேஸ்ல இப்ப நான் வந்து அப்ளை பண்றேன். ஆயிலி ஸ்கின் வந்து அப்ளை பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். வந்து எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்னுக்குமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆயிலி ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 சொட்டு மட்டும் எடுத்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. மற்றபடி ட்ரை ஸ்கின் உள்ளவங்க என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நிறைய கூட 4 டிராப்ஸ் கூட வந்து எடுத்து நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போவே வந்து எந்த ஒரு ரெமடி வந்து நம்ம ட்ரை பண்ணுறதா இருந்தாலும், ஆயில் ரிலேட்டடாக சொல்கிறேன், எந்த ரெமடி ட்ரை பண்றதா இருந்தாலும் கம்மியான குவான்டிட்டியில வந்து உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணுங்க, அப்பதான் நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ரொம்ப அதிகமா எடுத்து வந்து எதையுமே அப்ளை பண்ணக்கூடாது, கம்மியா வந்து அப்ளை பண்ணுங்க. கம்மியா நம்ம அப்ளை பண்ணி ரெகுலரா ட்ரை பண்ணும் போது நல்ல ரிசல்ட் வந்து பாக்கலாம். சோ இந்த மாதிரி ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா வந்து 2 சொட்டு போதும் தான். மற்றபடி ட்ரை ஸ்கின் உள்ளவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 சொட்டு கூட எடுத்து கூட அப்ளை பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு க்ளோயிங் பாக்கலாம், அண்ட் ஃபேஸும் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும், ஈவன் டோனா இருக்கும், ஸ்கின்ல நல்ல ஒரு பிரைட்னஸும் வந்து பாக்கலாம். ரெகுலரா நீங்க ட்ரை பண்ணிட்டு வரும்போது ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஒரு சிலருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் பேக் போறதுக்கு டைம் இருக்காது. சோ நீங்க ஒரு தடவை இந்த ஆயில் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க, நைட் நீங்க வந்து படுக்க போறதுக்கு முன்னாடி இந்த ஆயிலை வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க, நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து பாக்கலாம். அண்ட் முல்தானி மட்டி வச்சு நான் வந்து ஒரு வாட்டர் கூட வந்து மேக் பண்ணிருக்கேன், அந்த வீடியோ பாக்கல அப்படின்னா கண்டிப்பா போய் செக் அவுட் பண்ணுங்க, ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த வாட்டர் அப்புறம் இந்த ஆயில் இது ரெண்டையும் வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஸ்கின்ல நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து பாக்கலாம். அந்த ஆயில்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டே பை டே வந்து கம்மியாயிட்டே வரும், ஸ்கின்ல வந்து நல்ல சேஞ்சஸ் வந்து பாக்கலாம். சோ கண்டிப்பா இந்த ஆயில வந்து எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்னுமே வந்து நீங்க யூஸ் பண்ணலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். முக்கியமா வந்து ட்ரை ஸ்கின் உள்ளவங்க முல்தானி மட்டி எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. சோ அதனாலதான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆல்மண்ட் ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது கடையில ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் அப்படின்னு கேட்டு ஃபேக் யூஸ் பண்றது அப்படின்னு கேட்டு வாங்கி நீங்க யூஸ் பண்ணுங்க, அப்பதான் வந்து நல்ல சேஞ்சஸ் தெரியும் ஸ்கின்ல. சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிருங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. See you next video. Take care. Bye.